ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் மீடியா. மாஸ் மீடியாவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். நீங்கள் வந்து சூப்பராக பிரியாணி செய்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கான வேலை காத்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் வந்து இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணிக்கலாம். லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இந்த ஜாப் லொக்கேஷன் இருக்குது. நீங்கள் அந்த நியர்பை இருந்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் வந்து வெளியூராக இருந்தாலுமே உங்களுக்கு தங்கறதுக்கான வசதிகள் எல்லாமே ஏற்பாடு செய்து கொடுக்கப்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் திறமைக்கு தகுந்த சம்பளம் வழங்கப்படும். நம்ம வந்து வெளியூர்லேருந்து போகிறோம், நம்மளுக்கு வந்து சம்பளம் வந்து கம்மியாக கொடுப்பாங்களா, அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். நீங்கள் தங்குறதுலேருந்து உங்களுக்கான செலவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலை எல்லாமே, நீங்கள் திறமையாக வந்து பிரியாணி செய்கிறதுல எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கிறது தான். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் நீங்கள் எந்த இடத்துக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு போகணும், இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிறுவனத்தில் நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க. நீங்கள் வந்து வேலை செய்ய போகிறது ஒரு நல்ல நிறுவனங்கிறதுல நீங்கள் உறுதியாக இருந்துக்கோங்க. அந்தளவுக்கு வந்து கேரண்டியான நிறுவனம் தான் இது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் சேர்றதுக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக முயற்சி பண்ணுறீங்களோ, ஏன்னா இது மாதிரி விளம்பரம் பல சேனல்லையுமே வந்திருக்கும். ஸோ நம்ம சேனலில் பார்க்குறவங்க உடனடியாக இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி தொடர்பு கொள்ளுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் நிறைய பேர் ஆள் தேவைப்படுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக பேசி எப்போ வரணும் என்னங்கிற டீட்டெயில் எல்லாம் அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒரு விஷயம், நீங்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சுத்தமாக சுகாதாரமாக பிரியாணி செஞ்சு கொடுக்கணும். ஒரு நல்ல சேவை நீங்கள் செய்ய போகிறீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையை வந்து ஒரு சேவையாக நினச்சி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி உங்களுக்கான வேலையை நீங்கள் உறுதிப்படுத்திக்கோங்க. மற்றபடி வேறு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது இந்த அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனில் யாராவது பிரியாணி செய்கிறதுல எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா, அவங்க மாஸ்டராகவும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா இது பண்ணுங்கள். இந்த வேலையில் செய்கிறக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு தனியான திறமையாக எடுத்துக்கொள்ளப்படும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.